ஒன் இந்தியா அவுசட் நேர்கள் அனைவருக்கும் அன்னோட வணக்கம். நேத்து மேட்ச் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா கிடையே ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி ஆல்ரெடி வந்து பண்ணியிருந்தாங்க. பட் அதை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த மேட்ச்ல வந்து இந்தியா ஒரு கம்ஃபர்டபுள் விக்டரின்னு சொல்ல முடியாது, பட் ஓகே அப்படி எப்படின்னு சொல்லிட்டு விக்டரி பண்ணிட்டாங்க. ஹெட் வந்து மரண பயத்தை காமிச்சார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் இதை பத்தி இன்னும் டீப்பா அனாலிசிஸ் பண்றதுக்கு நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் சாஜி சூசன் மாதிரி ஒரு தமிழ்நாடு பிளேயர் வந்து இப்போ இந்தியாக்காக கொடுத்திருக்கிற நம்ம கிரி சார் தான் நினைச்சிருக்காரு. சார் வெல்கம் டு ரிவ்யூ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மேட்ச் எப்படி சார் இருந்துச்சு? நேத்தி நேத்தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அத்தாரிட்டேட்டிவ் விக்டரி தான், அது டவுட் ஒன்றும் இல்லை. இவன் டிராவிஸ் ஹெட் ஏதோ கொஞ்சம் ஆரம்பிச்சா, பட் ஆனால் இருந்தாலும் நம்ம பசங்க வந்து பிரமாதமான போலிங் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு கேப்டன் ரோஹித் சர்மா, போத் பேட்டிங் அண்ட் கேப்டன்சி எஸ் சார். அருமையா பண்ணாரு. பட் இன்னும் அந்த சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணல இந்தியா. ஓகே ஓகே, நான் எதை சொல்றேன்னு இல்ல புரியுது சார். சார் ஆக்சுவலா அதை உங்களுக்கு நம்ம தெரியும். அதான் சார் நான் மறுபடியும் அதுக்கே வரேன். ஓப்பனிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம நிறைய பேசியாச்சு, நீங்களும் நிறைய அதை பத்தி சொல்லிட்டீங்க. சொல்லியாச்சு. ஆமா பட் ஸ்டில் அந்த ஒரு ப்ராப்ளம். சார், இது என்ன பிரின்சிபல் தெரியல, மத்த எந்த கண்ட்ரிலும் இந்த மாதிரி நடக்காது. அதாவது என்னடா, அட்லீஸ்ட் பேட் டிராப் பண்ணாட்டாலும் பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் மாத்தி அனுப்பி. ஓகே ஓகே ஓகே, அதாவது இது இது இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங்கை நம்பி நம்ம வந்து நெக்ஸ்ட் ரவுண்டு போக முடியாது. ஏதாவது சம்திங் பண்ணி ஆகணும். இந்த டிராவிடிட்டா தான் ப்ராப்ளம். என்னன்னா, அவர் வந்து முதல்ல என்ன பண்ணாரோ அதே ஃபுல்லா வேர்ல்ட் கப் ஃபுல்லா பண்றாரு. இதை நம்ம போன வேர்ல்ட் கப்லயே பார்த்தோம். அந்த ஃபைனல்ஸ்ல வந்து கடைசி வரைக்கும் அஸ்வினை இன்க்ளூட் பண்ணல, அதனால வி லாஸ்ட் த வேர்ல்ட் கப். அந்த மாதிரி சில அதை விடாப்பிடியா பண்றதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. பட் இது வந்து கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஏதாவது அட்லீஸ்ட் பேட்டிங் ஆர்டரா சேஞ்ச் பண்ணி ஆகணும், ஓகே சார் ஓகே சார். இல்லைன்னா ஆக்சுவலா வந்து வந்து கையை விட்டு போயிடும் வேர்ல்ட் கப். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா வந்து இப்ப விடாப்பிடியா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்களா சார். ஆக்சுவலா வந்து எம்எஸ் தோனி ஒன் ஆஃப் த ஸ்டைல் எப்படிதான் பண்ணுவாரு, சரி தோத்தாலும் பரவாயில்ல ஜெயிச்சாலும் பரவாயில்ல, சேம் லைன் அப்பயே மெயின்டைன் பண்ணுவோம். ஒருவேளை அந்த அதெல்லாம் சார், அதெல்லாம் அக்கௌண்டபிலிட்டி இல்லாதனால அது மாதிரி பண்ணுவாங்க. கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, அதனால மத்த கண்ட்ரி எல்லாம் தூக்கி வெளியே அமிச்சிருவாங்க, கேப்டனோடு சேர்த்து வெளியே அமிச்சிருவாங்க. ஓகே ஓகே, அந்த மாதிரிலாம். ஏன்னா 50-60 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் மூணு டீம் இந்தியா ஃபீல்ட் பண்ணலாம். ஓகே, மூணு டீம் அனுப்பலாம் இந்தியா, அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கு. நீங்க இப்ப சுப்மன் கில் தலைமையில் ரெண்டாவது டீம் அதுல பாருங்க, எல்லாருமே முதல் டீம்ல விளையாடக்கூடிய சக்தி இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நீங்க சும்மா வந்து பழைய ஆளு இது பண்ணி அந்த சீனியரு ரெக்கார்ட் ஹோல்டரு அப்படி இதையே பார்த்துட்டு இருக்காது. அதெல்லாம் பண்ணதெல்லாம் அந்த காலம், அது தப்பு. இது இப்போ வந்து அந்த மாதிரி மாடர்ன் டேஸ்ல அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகே சார். கம்மிங் டு விராட் கோலிஸ் கொஸ்டின், ஆக்சுவலா வந்து இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டீங்க விராட் கோலி ஒன் டவுன் ஆடணும் அப்படின்னு. பட் ஸ்டில் 2012, 14, 16, 22 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான உலக கோப்பை ஆடிட்டு இருந்த பிளேயர் வந்து இப்போ இப்படி தொடர்ச்சியா ஒரு ஃபார்ம் அவுட்னு இதை சொல்றதா, இல்ல வந்து அவருக்கு இன்னும் இந்த பிக்சர் கிளிக் ஆகலன்னு சொல்றதா சார், இது உங்களோட வியூ என்ன சார்? இது வந்து ரெண்டு விஷயமா சொல்லலாம். அதாவது எப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அவுட் ஆகும். ஃபார்ம் அவுட்னாக்க நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணேன் நம்ம ஒன் இண்டியாலேயே. என்னன்னா, ஐசைட்டு, ஃபுட் ஒர்க்கு, ரிஃப்ளெக்ஸ் அண்ட் மனோதைரியம் நாலும் போயிடும், கம்மியாகும். அதுதான் ஃபார்ம் அவுட்னு சொல்றது. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஐசைட், இது டைமிங் சரியா வராது. சரி, இது சரியா வரலையேன்னு ஒரு கவலை வந்துடும் மனசுல. அப்புறம் நம்ம இந்த மேட்சாவது அடிச்சாகணும் அப்படின்ற ஒரு ஆங்ஸைட்டி வரும். இதெல்லாம் தான் சேர்ந்து மொத்தமா சேர்ந்து உங்களை வந்து அடிக்க விடாம பண்ணிடும். இதுதான் ஃபார்ம் அவுட்னு சொல்றது. பட் ஃபார்ம் அவுட் ஆகி சில பேர் வந்து கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷனோட திரும்பி வருவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஆள்லாம் தெண்டுல்கர் ஒரு தடவை வந்து ஆஃப் சைட்ல அவுட் ஆகிட்டே வந்தார். உடனே என்ன பண்ணாரு, ஏதோ பண்ணி டிஸ்கஷன் எல்லாம் பண்ணி பண்ணி கடைசியில் சரி இந்த மேட்ச் வந்து நான் ஆஃப் சைட்ல அடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு லெக் சைட்லயே விளையாடி 100 அடிச்சார். அந்த மாதிரி ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும். ஓகே, சுனில் கவாஸ்கர் அந்த மாதிரி விளையாடுவார். இப்போ சுனில் கவாஸ்கர் வந்து பிச்சு ஓவரா டேர்ன் ஆகுதுன்னு சொல்லிட்டு லெப்ட்லயே விளையாடினார் ஒரு இன்னிங்ஸ், ரஞ்சி டிராஃபி கர்நாடகாவோட. அந்த மாதிரி அதெல்லாம் கிரேட் பிளேயர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் நீங்க வந்து குயிக்கா ரெக்கவர் ஆகலைனாக்க ஃபேடேவே ஆயிடுவாங்க. அப்படியே ஃபார்ம் அவுட்ல இருந்து அடுத்தது வந்து அப்படியே வெளியே போயிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு மைண்ட் செட், மைண்ட் ரொம்ப கொலாப்ஸ் ஆயிட்டு திரும்பி ரெக்கவரி ஆக சான்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ கோலி அந்த மாதிரி போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஓகே நான். சார். ஏன்னா கோலி வந்து ஆமா, அதை மைண்ட் பேலன்ஸ்டா இருந்துட்டு நல்லா திங்க் பண்ணிட்டு எந்த ஷாட் விளையாடக்கூடாது, எந்த ஷாட் விளையாடணும்னு திங்க் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து விளையாடணும். ஏன்னா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியன் டீம். அது இப்போ வேறு ஓப்பனிங், அது இதெல்லாமே காரணம் வந்து சிவம் துபே தான்.
சிவம் துபேவை வந்து டீம்ல எடுக்கணும்னு சொல்லிட்டு ஜெய்ஸ்வால டிராப் பண்ணி கோலியை முன்னாடி அனுப்புறாங்க, இல்லைன்னா கோலி ஒரிஜினலி நம்பர் 3 தான் விளையாடிருப்பாரு. ஓகே சார், ஓகே இப்ப வந்து ஸ்கை கிட்ட வருவோம். ஸ்கை வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ட்ரபிள் ஆகிட்டு இருந்தாரு, பட் இப்ப வந்து ரெக்கவரி ஆகி வந்து ஒரு நல்ல டீசென்டான இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. கூடவே ரிஷப் பண்ட் இருக்காரு. ரிஷப் பண்டோட இன்னிங்ஸ் இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இன்னும் அவர் கொஞ்சம் அந்த அசால்ட்டா தான் ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா சார்? பிகாஸ் கடைசியா 2-3 மேட்ச்ல வந்து அந்த கொஞ்சம் அசால்ட்டு தனமான ஷாட்டுகள் நிறைய பார்த்தோம், ஸோ அந்ததுனால அது கேட்கறேன். ரொம்ப நிறைய உண்டு, அது ரிஷப் கிட்ட நிறைய உண்டு. இன்ஃபேக்ட் ரிவர்ஸ் ஸ்வீப் வந்து தெரியாத ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சுட்டே இருப்பாரு, அவர் வீம்புக்காக அடிச்சுட்டே இருப்பார், ரொம்ப தப்பு. சரி, வேர்ல்ட்ல எல்லாருமே ரிவர்ஸ் ஸ்வீப் விளையாடுறது வந்து பர்ஃபெக்டா விளையாடுறது வந்து மேக்ஸ்வெல் ஒருத்தர் தான். ஓகே, அவருக்கு அவருக்கு ரெகுலர் ஸ்வீப் வராது, ரிவர்ஸ் ஸ்வீப் தான் வரும். ஸோ அந்த மாதிரி ரெகுலர் ஸ்வீப் ரிவர்ஸ் ஸ்வீப் வந்து அதுதான் ஒருத்தருக்கு டவுன் ஃபால். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷாட் அடிப்பாங்க போர் போகும், ரெண்டு ஷாட் போட்டிப்போம், மூணாவது ஷாட் வராது, அவுட் ஆகிடுவோம். அந்த மாதிரி எவ்வளோ பேர் எவ்வளோ டீம் வந்து மேட்சை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி ஒரு டோர்னமெண்ட்டே வின் லூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அது ரிவர்ஸ் ஸ்வீப்ன்றது ஒரு கர்ஸ் கிரிக்கெட்டில், அதை வந்து அன்னெசரியாக இது எப்பாவது ஒரு தடவை கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது அடிக்கலாம், பட் ரெகுலராக அடிக்கக்கூடிய ஆள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி தான், அதாவது டெய்லி 1 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கு, அப்போ தான் அது வரும். ஸோ மேக்ஸ்வெல், டேவிட் வார்னர் இவங்கெல்லாம் டெய்லி 1 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணுற ஆளுகள். ஸோ மற்றபடி வந்து எல்லாரும் ரிவர்ஸ் விளாட்றவங்க எல்லாமே அழிஞ்சு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பந்த் வந்து நிறைய ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுற தப்பு. ஓகே, அண்ட் சூரியகுமார் யாதவ் கிட்ட என்ன ப்ராப்ளம்னா, அவர் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒரு அபோவ் ஆவரேஜ் பிளேயர். ஸோ கண்டிப்பாக வந்து அவர் வந்து சில ஷார்ட்ஸ் தான் ட்ரை பண்ணுவார், அது வந்து பவுலரை டிமாரலைஸ் பண்ணிடும். ஓகே, அதுக்கப்புறம் போலிங் போடவே வராது, அந்த மாதிரி நிறைய போலர்ஸ் அழிஞ்சு போயிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் இவர் 2 மச் ஆஃப் ஷார்ட் விளையாடி இவருக்கும் டவுட் ஃபால் வரும், இவரும் அவுட் ஆகுவார். ஸோ அவர் வந்து ஒரு சான்சி பிளேயர்னு சொல்லலாம் நம்ம இந்தியன் டீம். அவர் அந்த மாதிரி விளையாட விட்டுருணும், அவர் அவர் வந்து விளையாடுவார் அந்த மாதிரி மாட்டிருச்சுன்னா இந்தியா டெஃபினட்டாக வின். மாட்டிக்கலாம் பரவாயில்ல, அந்த மாதிரி விளாடும். ஓகே சார், நவ் கமிங் டு ரோஹித் சர்மாஸ் மாஸ்டர் கிளாஸ் இன்னிங்ஸ். நேற்று அந்த இன்னிங்ஸ் பார்த்த உடனே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சார் தோணுச்சு, 2023 வேர்ல்ட் கப் தோத்ததுக்கு ஒரு தர்மடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு கட்டு வந்திருக்காரு நினைச்சிங்களா, இல்லை வந்து இல்லை இந்த இந்த மேட்ச் தடவை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட் உங்களுக்கு வந்ததா சார்? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சார், அவர் வந்து நீங்க ஓடிஐ இன்னிங்ஸ்ல ஃபுல்லா அவர் வந்து 11 மேட்ச்ல 10 மேட்ச் நம்ம வின் பண்ணோம் கண்டினியூஸா. நான் சொல்றதுக்கு வேர்ல்ட் கப் இந்தியாவில் வந்து இல்லை அகமதாபாத்ல நம்ம தோத்தோம், 2023 பத்து மேட்ச் வின் பண்ணி 11வது மேட்ச் ஒரு சின்ன சில்லி மிஸ்டேக் பை கேஎல் ராகுல், இந்த ஸ்லோ ரன் ரேட் அந்த மாதிரி இதில் தோத்தோம். பட் நான் என்ன சொல்றேன்னாக்க, ரோஹித் சர்மா ஒவ்வொரு இன்னிங்ஸும் வந்து அதிரடி ஆட்டம் விளையாடி அந்த பவர் பிளேல வந்து மேக்சிமம் ஸ்கோர் கொண்டு வரணும்னு பாக்குறாரு. ஏன்னா பவர் பிளேல வந்து ஒரு 30-40 வந்ததுன்னா நோ யூஸ், பவர் பிளேல 60 வந்தால் தான் கம்ஃபர்டபுளா டோட்டல் 200 எடுத்துட்டு போக முடியும். ஸோ அதுக்காக அவர் ட்ரை பண்றாரு. அவர் செல்ஃபிஷாக இருந்தாக்க ஸ்லோவாக விளையாடலாம், விளையாடி பவர் நாட் அவுட்ல வந்துட்டு அப்புறமா மெதுவாக விளையாடி கடைசியில் வந்து 20 ஓவரில் வந்து 70-80 அடிச்சுட்டு வந்துடலாம். அவர் அந்த மாதிரி விளையாடல, கண்ட்ரிக்காக விளையாடுறாரு, அதனால அடிச்சு விளையாடுறாரு, பவர் பிளேட் அடிச்சு விளையாடுறாரு. இதில் இன்னொரு ப்ராப்ளம்னாக்க, பார்ட்னர் கோலி வந்து பயங்கர ஃபெயிலியர், அதனால அவருக்கும் சேர்த்து ரோஹித் சர்மா விளையாட வேண்டியது. ஓகே 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 ஸோ அவரும் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கு, அவரோட ஸ்ட்ரைக் ரேட் சேர்த்து இவர் விளையாடுவேன், அதனால இவர் வந்து அதிரடி ஆட்டம் ரொம்ப ஆடுறாரு. அந்த அதிரடி ஆட்டம் ஆடும்போது இவர் ஆகட்டும் இல்லை சூரியகுமார் ஆகட்டும் கண்டிப்பாக வந்து ரிஸ்க் நிறைய இருக்கணும், அப்போ வந்து அவுட் ஆகிற சான்ஸ் அதிகம், அதனால தான் அவர் அவுட் ஆகுது. இதே நீ பார்த்து விளையாடிப்பா உனக்கு அப்படின்னாக்கா கிளீனாக எவ்ரி மேட்ச் 50-60 அடிச்சுட்டே இருப்பார் ஸ்லோவாக. ஸோ அதனால அவர் கண்ட்ரிக்காக விளையாடுறாரு. ஓகே சார், ஓகே சார், ஓகே ஓகே சார். நேத்தி வந்து செம்மடி, அதாவது என்னன்னாக்க இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ்லாம் பார்க்கவே முடியாது, அந்த அடி அடிச்சாரு. ஓகே, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அண்ட் ஆல்சோ அவர் வந்து அவருக்கு வந்து அத்தாரிட்டேட்டிவாக இருந்தது, ரொம்ப வந்து கேச்சஸ் நிறையா போகல, ஒரு மாதிரி ரிஸ்கியாக விளாட்னா கூட நிறைய கேச்சஸ் விடலை, அதனால டெஃபினட்டாக நல்ல இன்னிங்ஸ் தான். ஓகே சார், இப்போ கம்மிங் டு ஆல்ரவுண்டர்ஸ் பேக்கேஜ். ஸோ அகெயின் 4 ஆல்ரவுண்டர்ஸுமே டீமில் இருந்தாங்க. சிவம் துபே பற்றி நீங்கள் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, ஸோ அவர் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்லேயே சேர்க்காதீங்க அப்படின்னு. பட் ஸ்டில் அவரோட வெஸ்ட் இண்டீஸ் பிச்சு மாறினா அவர் நிறைய பேர் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள்லாம் பார்த்தோம். பட் உங்கள் ஒப்பீனியனில் இப்போ சிவம் துபே எப்படி சார்? ஸ்டில் சிவம் துபே அண்ட் ஜடேஜா விளையாடுறது சரி, அவருக்குன்னு பார்த்து நேத்தி வந்து ஸ்பின்னர்ஸ் வந்தாங்க. ஓகே, உண்மையிலே வந்து ஹோம் ஒர்க் பண்ண ஆப்போசிஷன் கேப்டன்னாக்க அவர் என்ன பண்ணுவார், சிவம் துபே இருக்கும்போது ஸ்பின்னரே கொண்டு வர மாட்டாங்க.
ஸோ மீடியம் பேசரே பவுன்சர் பவுன்சர் போட்டுருந்தாக்க ஷியன் வில் பி அவுட் ஆகிட்டு போவார். அதில் அவங்க வந்து பிளானிங் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி தான் ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்தாங்க. இவரும் ரெண்டு மூணு சிக்ஸ் அடிச்சிட்டர் ஸ்பின்னர்ஸை. ஓகே, ஸோ அதனால வந்து ஒவ்வொருத்தரும் வீக் பாயிண்ட் இது பண்ணணும். நம்ம எப்படி இது பண்ணணும், எப்படி கோலிக்கு வந்து அவுட் சைட் ஆப்ஷன் வீக்காக இருக்காரோ அந்த மாதிரி பிளான் பண்ணி கோலிக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணி எடுக்கிறாங்க போடுறாங்க. ஆனால் சிவம் துபேக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி இதே மாதிரி ஸ்ரேயா சைக்கு பவுன்சர் கண்டா விளையாட வராது, அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பண்ண வேண்டியது ஆப்போசிஷன் கேப்டன் அண்ட் ஆப்போசிஷன் கோச். அது வந்து மிஸ் சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிடுறாங்க. சிவம் துபை வந்து இன்னும் அதை கம்ப்ளீட் பிளேயர் நான் சொல்ல மாட்டேன். நேற்று ஏதோ 30 ரன் நடிச்சாரு, பட் இருந்தாலும் அவர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவர் பிளேஸில் வந்து ஜெய்ஸ்வாலை ட்ராப் பண்ணிட்டு அதனால கோலியை முன்னாடி அமைச்சு ஒரு கலைபுரமே நடக்குது டீமில். ஸோ அதனால இன்னும் ரெஸ்பான்சிபிளாக விளையாடி இன்னும் நிறைய பர்ஃபார்ம் பண்ணணும் சிவம் துபை. ஓகே சார், அக்சர் அண்ட் ஜடேஜா, ஸோ எஸ் வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் தட்? அக்சர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் சார், அக்சர் வந்து இன்டிஸ்பென்சபிள்னு ப்ரூவ் பண்ணிட்டார். அவர் பேட்டிங் போலிங் என்ன கேட்ச் பிடிச்சிருந்தது, அவரோட ராங் ராங் ஹேண்ட் அது ரைட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைட். ஸோ அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார். ஜடேஜாவை நான் வந்து குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா வெரி குட் பிளேயர். உள்ளனா கூட 20-30 ரன் ஃபீல்டிங் சேவ் பண்ணக்கூடிய ஆளு. பட் அவரும் நேற்று ஒரு கேட்ச் விட்டார்னு நினைக்கிறேன். அதுதான் சார், பேட் ஃபார்ம் வரும்போது மைண்ட் வந்து கொஞ்சம் வேவரிங்கா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அப்ப என்ன ஆகும், ஃபீல்டிங் சரியா வராது, கேட்ச் விடுவாங்க. அதெல்லாம் நானும் நிறைய சஃபர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பேட் ஃபார்ம் வரும்போது பேட்டிங் வராது, போலிங் வராது, கேட்ச் விடுவாங்க எல்லாம். ஸோ அந்த மாதிரி ஜடேஜாவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அது வந்து பெரிய மைண்ட் இருந்து பெரிய கேரக்டர் இருந்தால் தான் அது வந்து வெளியே வெளியே வர முடியும் அவர்கிட்ட. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து ஜடேஜா வந்தாகணும். இப்போ என்ன, ஜடேஜாவை ட்ராப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வந்து சஹல் எடுக்கணும். அது ஒன்று தான் சான்ஸ் இருக்குது இப்போ. ஆனால் சஹல் வந்து வெரி ரிஸ்கி. இப்போ இருக்கிற ஃபார்மில் சஹல் வந்து ரொம்ப தூக்கி தூக்கி போடுறாரு. ஸோ அவர் வந்து அதுக்கு பதிலாக ஐ வுட் ஹவ் பீன் ஹாப்பி இஃப் தே ஹட் செலக்டட் வருண் சக்கரவர்த்தி இன் பிளேஸ் ஆஃப் சஹல். ஓ ஓகே ஓகே ஓகே. அதான் வருண் சக்கரவர்த்தி எல்லாம் ப்ரூவன் போலர், இன்னி கூட போட்டு அழகுள்ள. அது வந்து நான் சொன்ன உடனே எல்லாரும் இது இவருக்கு என்ன தெரியும்னு நினச்சிப்பாங்க. அது கிடையாது, வருண் சக்கரவர்த்தி வந்து டெட்லி போலர், எல்லாரும் இந்தியா ஸ்பின்னர்லேயே பெஸ்ட் வருண் சக்கரவர்த்தி தாங்க. ஓகே சார் ஓகே சார் ஓகே சார். இப்போ பவுலிங்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சார்? ஆக்சுவலாக வந்து விண்டு முக்கியமா பேசி ஆகணும். வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், மற்ற ஸ்டேடியம்னா கூட கொஞ்சம் க்ளோஸ்ட் டோர்ல இருக்கும். விண்டு வந்து க்ரூஷியலா பிளே பண்ணுதா சார் கிளைமேட்டை விட? பிகாஸ் மழை வருது போகுது, பட் விண்டுன்ற ஒரு விஷயம் வந்து க்ரூஷியலா ரோல் பிளே பண்ணுதா சார் நினைக்கிறீங்களா சார்? இல்லை கண்டிப்பாக, அந்த விண்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டம் விண்டில் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி போலிங் போடணும் அவங்க விண்டுக்கு. அதனால தான் நிறையா போலர்ஸ் அடி வாங்குறாங்க இப்போ வேர்ல்ட் கப்பில், கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அடி வாங்குறாங்க. அதை வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணி போடணும். பெரிய போலராக இருந்தால் தான் போட முடியாது, சாதாரண போலர்லாம் மாட்டிப்பாங்க விண்டுக்கு. ஸோ விண்ட் இஸ் அ மெயின் ஃபேக்டர். ஓகே சார், நம்ம இந்தியன் பவுலர்ஸ் நம்ம கிரவுண்ட் அவுட்சைட் ஷார்ட்டாக வேறு இருக்குது, அது வேறு. ஸோ அதனால் என்ன ஆகுது, சிக்ஸ் மிஸ் டூட சிக்ஸ் போயிடுது அந்த பக்கம், ஷார்ட்டாக இருக்கிற பக்கம். இந்த லாங்காக இருக்கிற பக்கம்லாம் அவுட் ஆயிடுறாங்க சிக்ஸ் சரி. ஸோ அதனால அதை அதையும் மைண்டில் வச்சுக்கணும், விண்டையும் வச்சுக்கணும். சில ஆப்போசிட் டு த விண்டு வந்து அடிக்க ஆரம்பித்தாக்க போயிட்டு திரும்பி வந்துடும் பால், லைனுக்கு வெளியே போயிட்டு திரும்பி வந்துடும். அந்த மாதிரி சில கொஞ்சம் கேர்ஃபுல் ஆகலாம். ஓகே சார், இந்தியன் பவுலர்ஸ் குல்தீப், அஷ்டீப், அதுக்கப்புறம் பும்ரா, ஸோ இவங்க மூணு பேர் ஒப்பீனியன் சார். குல்தீப் பற்றி நான் ஒன்று சொல்லணும் சார், அது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். இந்த மேட்டர் என்னன்னாக்க, குல்தீப் வந்து இப்போ வந்து முன்னெல்லாம் கை இப்படி வெளியே வந்தது கொல்லி போகும்போது, இப்போ வந்து காது பக்கத்தில் வருது, கரெக்ட் காது பக்கத்தில் வருது தான் எப்போவுமே கரெக்ட். கை வெளியில வந்தாக்க கண்ட்ரோல் இருக்காது. ஓகே, அது முதல்லேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன், காது பக்கத்தில் வரணும்ட்டு. ஸோ காது பக்கத்தில் இப்போ போடுறாரு, அதனால பெட்டர் கண்ட்ரோல் இருக்கு. அண்ட் ஃபிளாட்டிஷாக போடுறாரு கொஞ்சம், இப்போ முன்னெல்லாம் சேகல் மாதிரி தூக்கி தூக்கி போடுறாரு, இப்போ தூக்கி போடுறது கம்மி பண்ணி ஃபிளாட்டாக போடுறாரு. அதனால இன்னைக்கு வந்து வெரி குட் போர்டர் ஆகிட்டார் குல்தீப். இன்ஃபேக்ட் அவர் பும்ராக்கு ஈக்குவலாக 4 ஓவர் போட்டாக்க ஒரு சைடை டேர்ன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது. ஆனால் எனக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, இது வந்து அவர் 6 வருஷம் மேலே விளையாண்டுருக்காரு குல்தீப். ஓகே, இப்போ தான் 1 வருஷமா 2 வருஷமா நான் 1 வருஷமா தான் நல்லா போட்டுருக்காரு, இந்த சேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிற ஆம் இத்தனை வருஷம் இந்த கோச்சஸ்லாம் என்ன பண்ணாங்க, இதை ஏன் சொல்ல, இதை ஏன் சொல்லி கொடுக்கல, இதை ஏன் கரெக்ட் பண்ணல, அதுதான் எனக்கு புரியல. நான் முதலேருந்தே புலம்பின்னு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு தப்பாக வருது, கை வெளியே வருது வெளியே வருதுன்னு சொல்லி. இப்போ கரெக்டாக இப்படி காதுக்கு பக்கத்தில் வந்த உடனே ரொம்ப நல்லா போடுறாரு. இதை வந்து இத்தனை வருஷம் இந்தியன் கோச்சஸ் பெரிய பெரிய போலிங் கோச்சஸ் டெஸ்ட் பிளேயர்ஸ் அவ்வளவும் எல்லாம் பேர் சொல்ல விரும்பல,
பட் இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்து என்ன சும்மா கை தட்டி இருந்தாங்க போல, ஒரு வேலை பண்ணல. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கோச்சஸ், அவங்க கரெக்ட் பண்ணணும், எஸ்பெஷலி யங் ஏஜ்ல. அவர் வந்து 5 வருஷம் அவரை கரெக்டே பண்ணல, இன்னும் கேட்டாக்க ஸ்கூல் டைத்துலேருந்தே கரெக்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா நாங்களாம் இங்கே வந்து ஸ்கூல் டைத்துலேயே பார்த்துட்டு ஒரு ஆக்ஷன் சரியில்லைன்னா கரெக்ட் பண்ணுவோம், ஏன்னா ஸ்கூல்ல பண்ணாதான் கரெக்டாக இது எடுத்துட்டு போக முடியும், ஏன்னா வயசாயிட்டுனா அப்புறம் பண்ண முடியாது, ஓகே சார், ஓகே சார், அவரோட கேரியர் வேஸ்ட் ஆகும். அதனால குல்தீப் மேட்டர்ல வந்து ஐ பிளேம் த கோச்சஸ். ஓகே 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 சார். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஹர்ஷடி பும்ரா. யா, பும்ரா வந்து ஆஃப் கோர்ஸ் வேர்ல்ட் பெஸ்ட் பவுலர் அண்ட் மோஸ்ட் ஃபியர்ட் பவுலர், அதாவது எப்படின்னா உலகமே பயப்படுத்துவார். பார்ட் ஒன், ஹர்ஷ்தீப் வந்து மச் இம்ப்ரூவ்ட் பவுலர், நல்லா இது பண்ணிட்டு இருக்காரு. அவர் ரன்னு சம்சம் நிறைய போகும், அதுக்கு காரணம் வந்து பும்ரா அடிக்கலன்னு சொல்லிட்டு இவர் அடிக்கிறாங்க. ஓகே, ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்விங் போட்டு போதும்போது ஒரு ரன்னு கொஞ்சம் முன்ன பின்ன போகும், பட் அவர் வந்து நெகட்டிவ் போடனா போடுவார், அதுவும் நல்லா போடுவார். யாருக்கே போடுறதுனாக்க நடராஜன் மாதிரி யார்கிட்ட போடக்கூடிய ஆள் தான் அவர். பட் இருந்தாலும் என்ன பிக்கெஸ்ட் ஐ மஸ்ட் தேங்க் தி மென்டார், ஐ மீன் நாட் கோச்சஸ் அண்ட் கேப்டன் என்னக்க சிராஜ், அவரோட சிராஜ டிராப் பண்ணிட்டு அர்ஷ்தீப் பண்ணாங்க, பெரிய விஷயம். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். இப்போ அடுத்து செமி இங்கிலாந்து கூட விளாட போறாங்க, ஸோ அதை பத்தி நான் உங்களோட ஒப்பீனியன் எனி சேஞ்சஸ். இப்ப இங்கிலாண்டோட விளையாட போறாங்க, இங்கிலாந்து இஸ் அ பெட்டர் டீம் என்ன கேட்டாக்க இந்தியாவோட. நான் வந்து முதல் நம்ம இன்ட்ரி ஒன் இண்டியா இன்ட்ரூவில் ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்டு சாம்பியன் நீங்க யாரும் கேட்டேங்க, அப்ப நான் சொன்ன இங்கிலாந்து தான் சாம்பியன்ஸ் அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே, ஏன்னா அவங்க சாலிட் பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க, அதாவது வெரி ஹை லெவல் அவங்களுக்கு, அண்ட் 11 பிளேயரும் நல்ல பிளேயர்ஸ் ஆங்க. ஓகே, மேபி ஒரு ஸ்பாட் அந்த ஜோர்டான் அந்த மேட்டர், ஆனால் அவர் ஹேட்ரிக்கே எடுத்துட்டார். பட் இதுல வந்து ஹேட்ரிக்கோ இந்த விக்கெட் எடுக்கிற பர்பிள் கேப் அதெல்லாம் வந்து கணக்கே கிடையாது, ஏன்னாக்கா கடைசி ஓவரில் எப்படி 4 விக்கெட் ஓடிக்கலாம், அதனால வந்து அது வந்து இட் டசன்ட் மேட்டர். ஸோ அதை வச்சு நான் சொல்லலை. இருந்தாலும் வந்து அடில் ரஷீத் பிரமாதமாக போடுறாரு. ஓகே, அடில் ரஷீத், தென் லிவிங்ஸ்டன் நல்லா போடுறாரு, தென் அப்கோர்ஸ் ஆர்ச்சர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பியூட்டிஃபுல், எல்லாமே நல்ல டீம் வச்சிருக்காங்க. அண்ட் பேட்டிங்ல வந்து சால்ட் கேப்டன் பட்லர், மொயின் அலி கொஞ்சம் வீக் ஸ்பாட்னு சொல்லலாம், யா பேஸ்டோ இருக்காரு, லிவிங்ஸ்டன் இருக்காரு, செம்ம டீம் வச்சிருக்காங்க அவங்க. அதனால எல்லாமே தே கேன் டிமாரலைஸ் ஆப்போனன்ட்ஸ் அந்த மாதிரி. பட் இந்தியா வந்து ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி ரொம்ப அருமையா இருக்கு, கோலிலாம் கிக் ஆனா நல்லா அந்த செமி ஃபைனல்ஸ். ஓகே, கோலி அடிக்கணும், கோலி வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கணும், 60-70 அடிச்சு மேட்சை வின் பண்ணி கொடுக்கணும். ஸோ அவருக்கு எல்லாம் இருக்கு. பட் மற்றபடி இந்தியன் டீம் இஸ் கோயிங் டு பி சேம், சஹல் விளாட மாட்டாங்க கண்டிப்பா, இதே டீம் தான் இருக்கும், ஜடேஜா தான் விளாடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஜடேஜா வந்து அவர் ஃபார்முக்கு வந்து அவர் போலிங் நல்லா போட்டு பேட்டிங் நேற்று போலிங் சரியாவே போடல, ஒரே ஓவர் 18 ரன் கொடுத்துருக்காரு, இதெல்லாம் நாட் குட். ஸோ இந்தியாவில் வந்து இப்போ முதல்ல வேர்ல்ட் கப் ஆரம்பித்த புதுசில் 5 பேர் தான் நல்லா விளாண்டாங்க, 6 பேர் ஃபெயிலியர், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ ஒரு 8 பேர் நல்லா விளாடுறாங்க, 3 பேர் ஃபெயிலியர், அந்த மாதிரி இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் 10 பேராவது இப்போ சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே, அப்போதான் வின் பண்ண முடியும். சார், ஓகே சார், தேங்க்யூ வெரி தேங்க்ஸ் சோ மச் ஃபார் ஜாயினிங் சார். ஓகே மக்களே, டாக்டர் கிரி சார் சொல்ற மாதிரி அடுத்தடுத்த மேட்சஸ்ல இந்தியா எப்படி எப்படிலாம் சேஞ்சஸ் பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். வேற ஒரு வழியில இருந்து அரணவங்களை சந்திக்கிறேன். நன்றி தன், வணக்கம்.